தென்கொரியாவில் சாம்சங் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற நிலையில் சென்னையில் போராட்டம் நடைபெறுவது ஏன் இது குறித்து அறிய களத்துக்கு சென்றது பிபிசி தமிழ் தென்கொரியாவை தலைமையிடமாக கொண்டியங்கும் சாம்சங் நிறுவனத்திற்கு நொய்டாவிலும் காஞ்சிபுரத்திலும் ஆலைகள் உள்ளன காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ள இந்நிறுவனத்தில் வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டி தொலைக்காட்சி கம்ப்ரஸர் ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன இந்த பணியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆயிரத்தி எழுநூறு பேர் வரை நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் சாம்சங் இந்தியா நிறுவனம் தொடங்கப்பட்டாலும் அங்கு கடந்த ஆண்டு வரை தொழிற்சங்க செயல்பாடு என எதுவும் இல்லை தொழிற்சங்கத்துக்கு நிர்வாகம் அனுமதி தர மறுப்பது சம்பள உயர்வு பணி நேரம் குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை நிர்வாகம் தரப்பில் நிராகரித்து விட்டதால் இந்த போராட்டம் தொடங்கியதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர் கடந்த ஜூன் மாதம் சிஐடியு சார்பில் சங்கம் அமைப்பதற்காக நிர்வாகத்திடம் அனுமதி கடிதம் தொடங்கி தொடங்கிவிட்டதாக அதன் பணியாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் சங்கத்தை தொடங்க விடாமல் பல்வேறு வகைகளில் பணியாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் சாம்சங் இந்தியா தொழிற்சாலையினுடைய சிஐடியு சங்க தலைவர் முத்துக்குமார் சங்கத்தில் சேர்ந்திருக்கிற உறுப்பினர்களை இல்லாமல் ஆக்குவது அவர்கள் உருவாக்குற கமிட்டியில் வந்து முறையில் வந்து ஒரு எதிர் நடவடிக்கை நிறுவனம் போனது அதை அடைவதற்காக அவர் மேற்கொண்ட பாதை பயணம் எல்லாமே ஆபத்தானது வன்முறை உள்பட அவர் கையில் எடுத்துட்டாங்க தொழிற்சாலைக்குள்ளே எனவே தொழிற்சாலைக்குள் வன்முறையை சிஐடி விரும்பவில்லை எந்த இடத்துலையுமே வன்முறை நாங்கள் விரும்பவில்லை ஆகவே தான் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அதெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குது இந்த ஸ்ட்ரைக்கோட மேஜர் கோரிக்கை நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தொழிலாளிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார்கள் பெரும்பான்மை தொழிலாளருடைய உறுப்பினர்கள்படி எங்களோடு பேசணும் வேஜ் ரிவிஷன் உள்பட எல்லாமே வெல்ஃபேர் எல்லாமே அதே மாதிரி வந்து எங்களை எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் கைவிடப்படணும் இது மேஜர் எங்களுடைய டிமாண்ட் தென்கொரியாவில் சாம்சங் நிறுவனத்தில் போராட்டம் வெடித்ததால் தான் இங்கும் போராட்டம் நடப்பதாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்கிறார் முத்துக்குமார் சவுத் கொரியாவில் ஸ்ட்ரைக் வந்தாலும் தான் இங்கே ஸ்ட்ரைக் வந்ததாக சில சொல்கிறார்கள் அது உண்மை கிடையாது சவுத் கொரியாவில் வந்து எப்போவோ சங்கம் வந்து வந்து தொடர் போராட்டம் நடத்தினாங்க சமீபத்தில் கூட ரெண்டு ஸ்ட்ரைக் அவங்க நடத்தினாங்க அந்த ஸ்ட்ரைக்கோட மேஜர் டிமாண்ட் என்னன்னு சொன்னால் ஒன்று விடுமுறை சம்பந்தப்பட்டது இன்னொன்று அவங்களுடைய வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கிற லாபத்தில் அவர்களுக்கான ஊதியம் மற்றும் போனஸ் உள்பட கோரிக்கை முன்வைத்து அவர்கள் நடத்திய போராட்டம் கம்பேர்டு ரெண்டும் வேறு இங்கே யூனியனே வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் எனவே இந்த போராட்டத்தை பொறுத்த வரையிலும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வது உள்பட வந்து கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க என்னோட அரசு வந்து சட்டத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய மிக கோரிக்கை பணியாளர்களின் கால வரையற்ற போராட்டத்தால் சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் எண்பது சதவீதம் அளவுக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை சரி செய்வதற்கு நொய்டாவிலிருந்து பணியாளர்களை அழைத்து வந்து வேலை பார்க்க சொல்வதாகவும் முத்துகுமார் குற்றம் சுமத்துகிறார் உற்பத்தி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நடக்கலை மீதி பதினஞ்சு பர்சன்ட் என்பது நடக்குது அதை வந்து இன்னும் கூட்டுறதுக்கு வெளியிலிருந்து நொய்டாவிலிருந்து தொழிலாளிகளையும் கான்ட்ராக்ட் லேபராக எடுக்கப்பட்டவர்கள் லோடிங் அன்லோடிங்காக எடுக்கப்பட்டவர்களை நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்துறதுக்கு அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க அதனால் கொஞ்சம் உற்பத்தி கொள்ளலாம் அது நிரந்தரம் அல்ல செய்யவும் முடியாது இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசனிடம் பிபிசி தமிழ் சார்பில் பேசிய போது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தாம் உறுதியளித்திருப்பதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தையில் விரைவில் சுமூக உடன்பாடு எட்டப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழியர்கள் முன்வைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சாம்சங் இந்தியா நிறுவனத்தின் விளக்கத்தை பெறுவதற்கு அந்நிறுவனத்தின் இமெயில் முகவரிக்கு பிபிசி தமிழ் சார்பில் கேள்விகளை அனுப்பினோம் அவர்கள் பிபிசி தமிழுக்கு அனுப்பியுள்ள பதிலில் சாம்சங் இந்தியாவில் எங்களது ஊழியர்களின் நலனே எங்களுக்கு முதன்மையானது எனவும் அனைத்து சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு ஊழியர்களுக்கு ஏதேனும் புகார்கள் இருந்தால் அதற்கு செவிசாய்த்து நிவர்த்தி செய்ய எங்களது ஊழியர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் எங்களது நுகர்வோர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வோம் எனவும் சாம்சங் இந்தியா நிறுவனத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று தலைமைச் செயலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் சாம்சங் இந்தியா நிர்வாகிகள் ஆகியோருடன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் போராட்டம் தொடர்வதாக சிஐடியு தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது